இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் இன்றி நாம் இறை திருப்தி என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. சோதனைகள் என்று இறை திருப்தி அடைய முடியாது. இந்த உலகத்தில் உறுதித்தன்மை வெளிப்படுத்த முடியாது. சோதனைகள் இருக்கும். அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே பல இடங்களில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ஆனால் கொள்கை உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் அதுதான். கொள்கை உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் எது தெரியுமா, இந்த சோதனையான சந்தர்ப்பங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் எப்படி இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமைதியாக நாம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் சோதனைகள் அற்ற இடங்கள் அப்படின்னு சோதனையான இடங்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா நாம் எத்தனையோ பிரகடனம் செய்திருக்கிறோம். உதாரணமாக கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போம், குர்ஆன் சுன்னாவில் தளர மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இஸ்லாம் கொள்கை பிரச்சாரத்துடைய வழிமுறையில் நாம் கண்ட ஒரு விஷயம்தான் இந்த திருமணம். இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தில் நாம் எதிர்கொண்ட சில ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. அதுக்காக அது மட்டும்தான் கொள்கைன்னு அர்த்தம் அல்ல, அது மட்டும்தான் கொள்கைன்னு அர்த்தம். பின்னால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் எதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டீங்க. அது மட்டும்தான் கொள்கைன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் ஹைலைட் ஆகிய விஷயங்களில் ஒன்றுதான் திருமணம். திருமண நடைமுறை, சீதனம் வாங்குதல், அந்த மாதிரியான சில நடைமுறைகள் ஹைலைட் ஆகிய விஷயங்கள்ல உண்டு. நீங்கள் பார்க்கலாம், சிலர் வந்து நம்ம சீதன திருமணத்துக்கு போக மாட்டோம், ஆடம்பர திருமணங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்லாம் கடுமையான உறுதியிலே இருப்பாங்க. நம்ம கண் முன்னால் கண்டோம் அந்த மாதிரி உறுதியாக இருந்தவர்கள் திடீர்னு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரியான திருமண விஷயங்கள்ல நிறைய நம்ம செலவழிக்கிறது பிழைதானா அப்படின்னு கேட்டார். இப்போ நம்மளுக்கு சந்தேகம் ஆகிட்டே, 10 வருஷமாக இவர் எந்த திருமணத்துக்கும் அப்படி போனதில்லை, 11வது வருஷம் இவருக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது? 10 வருஷமாக உறுதியாக இருந்தவருக்கு ஏன் 11வது வருஷம் இந்த சந்தேகம் வருது என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய மகளுக்கு திருமணம் ஆக போகுது. அவருடைய மகளுக்கு திருமணம் ஆக போகுது. அப்போ சந்தேகம் வரணுமா இல்லையா? இப்போ வரணையே தனக்கண்டு வந்தால் என்ன செஞ்சிடும், அப்படி கொஞ்சம் நம்ம இவ்வளோ இப்படி போகக்கூடாது, மக்களோட கொஞ்சம் இணைஞ்சு என்ன செய்யணும், போகணும். ஆனால் ஊருட்டு திருமணத்துக்கெல்லாம் என்ன கொள்கை, நம்ம போவது கிடையாது, உறுதியாக நிற்பது, புறக்கணிப்பது, அப்படியே நின்றோம். நின்று எல்லோரையும் நான் சொல்லலை, ஆனால் தனக்கண்டு அந்த லெவல் வந்த உடனே யோசிக்கிறாரு. அதாவது அதாவது மாலம் யக்தசிபுன்னு நல்லா குர்ஆன்ல சொல்கிறான், நரகத்துக்கு முன்னால் காவிர்கள் இருந்து கொண்டு அவங்க இந்த உலகத்தில் கற்பனை பண்ணாதெல்லாம் அவங்களுக்கு அப்போ விளங்கும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி ஒரு சோதனைக்குள்ளே இன்வால்வ் ஆகத்தான் இதில் இவ்வளோ இருக்குதா என்றது என்ன செய்யும், விளங்கும். நரகத்துக்கு முன்னால் நிற்கிற நேரத்தில் தான் இது இவ்வளோ பாரதூரமாக என்றது விளங்கும். அப்போ அது மாதிரி மற்றவன் இதில் என்ன பாடுபற்றிப்பான்ன்றது எப்போ விளங்கும் தெரியுமா, அவருக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில், மகளுக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில் என்ன செய்யும் தெரியுமா, 1000 கேள்வி வரும். இது கூடுமா, இது கூடாதா, இது எந்த அடிப்படையில் சரியாக வரும். ஏற்கனவே கேட்டு உறுதியாக இருந்து தான் அவர் புறக்கணிச்சாரு. ஆனால் இன்றைக்கு தனக்கேண்டு வார நேரத்தில் என்ன செய்கிறாரு, அந்த 1000 கேள்வி கேட்பதை நம்ம என்ன செய்கிறோம், கண்ணால் பார்க்குறோம், பதை உணர்ந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 10 வருஷம் எதை பிரகடனப்படுத்தி செஞ்சுட்டு வந்தாரோ அதுக்கு மாத்தமாக அந்த திருமணத்தை செஞ்சாரு. அதுக்கு பின்னாரு எப்படி வாதிட்டாருன்னு சொன்னால், நான் குர்ஆன் சுன்னாக்கு முரணா நடக்கலை, 10 வருஷம் எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ ஹக்கு விளங்கிட்டு, அதாவது இப்போ என்னது எனக்கு உண்மை விளங்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. இது நம்ம ஏன் பார்க்குறோம் தெரியும், இது இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. சோதனை என்பது தனக்கு வருகின்ற பொழுது தான், அது அங்கே தான் சோதனை. அல்லாஹு தஆலா 10 வருஷமான உறுதி அங்கே தான் செக் பண்ணுவான். இந்த 10 வருஷமும் உறுதி என்று சொல்கிறாங்களே, அது உறுதி அல்ல, உனக்கு சோதனை வரலை, உனக்கு சோதனை வரவில்லை என்பதுதான் அதனது அர்த்தம். நான் இதை பல உதாரணங்கள் இந்த விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுடைய சுன்னால ஒன்று, ஒரு மூமின் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்வதனால் இறைவன் இந்த உலகத்தில் என்ன செய்யறதில்லை, உடனே அவனை அக்செப்ட் பண்ணுறதில்லை. அக்செப்ட் பண்ணான்னு சொன்னால் அவனுடைய ஈமான் எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவான். ஆனால் அவனுடைய மன்சிலா என்ன, சோதனையில் அவனுடைய தரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மனிதர் வரார், வந்து பையத்து செய்கிறார், ஹிஜரத் செஞ்சிட்டார், மதீனாவுக்கு ஹிஜரத் வந்துட்டார், பையத்து செஞ்சு மதீனாவுக்கு ஹிஜரத் செஞ்சு வந்துட்டார். கொஞ்ச நாளில் கடுமையான காய்ச்சல், பையத்து செஞ்சு உடன்படிக்கையை செஞ்சு ஹிஜரத்து செஞ்சு வந்த பின்னால் காய்ச்சல் தாங்க முடியலை அவருக்கு. உடனே ரசூலாங்கிட்ட வராரு, வந்து அல்லாவின் தூதரே பையத்தை ரிட்டன் தாங்கண்டாரு, அக்கல் நீ பையாத்தின்னு சொன்னா, அக்கல் நீ மீன் பையாத்தி, என்ன பையத்தை நீங்கள் வந்து ரிட்டன் தாங்கன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பையத்தை நான் உடன்படிக்கையை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னால் முதலாவதாக அழைப்பார் இப்பாரு அப்படி சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா மறுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன், ஹிஜரத்து செஞ்சு அவர் வந்துட்டாரு அப்படின்னா, ஹிஜரத் செஞ்சு வந்தால் அர்த்தம் என்ன, அங்கே வந்து நல்ல பெரிய வசதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பது அர்த்தம் அல்ல. இன்னொன்று இதில் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம எத்தனையோ பேர் மார்க்கத்துக்காக ஊற விட்டெல்லாம் என்ன செய்கிறோம், வெளியேற்றப்பட்டெல்லாம் இருக்கிறோம். அங்கெல்லாம் நம்ம சொய்ஸ் தரப்பட்டிருந்தால், நீங்கள் யூகேக்கு போகிறீங்களா, சவுதி அரேபியா பாலைவனத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு சொய்ஸ் சொல்லப்பட்டிருந்தால், நம்ம ஹிஜ்ரத் எங்கே போயிருப்போம், நம்ம அங்கே என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம்னு போயிருப்போம்.
ஆனால் நபித்தோழர்களுக்கு எல்லா சாய்ஸும் இருந்தது. வசதியான ரோமுக்கும் போகலாம், பாரசீகத்துக்கும் போகலாம், நஜாசி மன்னன் இடத்துக்கு போகலாம். ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்தது தொற்று நோய் பூமியை. அர்துல் வபா ஹதீஸ்ல எப்படி வருது, மதீனாவுக்கு அர்துல் வபா தொற்று நோய் பூமி என்று அதைத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படியே பிலால் ரதியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர்லாம் சொல்றாங்க, அப்படிதான் அவங்க தெரிவு செய்யப்பட்டாங்க அந்த இடத்துக்கு, அர்துல் வபா தொற்று நோய் பூமி. பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல தான் செஞ்சாங்க, அந்த இடத்துக்கு பரக்கத் கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். சோதனை என்று வந்தால் அங்கதான் கொள்கை உறுதி வெளிப்படும். நம்ம கொள்கை உறுதி நீங்க எங்க பேசினாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உறுதியாக இருக்கிறோம் மட்டும் எதுல நீங்க நினைச்சிட வேணாம். எப்படி நீங்க அதன் அளவுகோல் போட, நான் உறுதியாக இருக்கிறேனா என்பதை நீங்க மார்க்கத்துடைய விஷயத்துல போட வேண்டிய அளவுகோல் என்ன தெரியுமா, எனக்கு வந்திருக்கிறதா, எனக்கு அது வந்திருக்கிறதா என்று பாருங்கள். வட்டி எடுக்க கூடாது, வட்டி ஹராம் அப்படி என்றெல்லாம் உறுதியாக பேசக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனா இன்ன வரைக்கும் வட்டிக்கான ஒரு போராட்டம் என்ன செய்யல, நம்மளை என்ன சந்திக்கவில்லை அப்படி என்று இருக்கலாம், பலருக்கு அப்படி இருந்திருக்கலாம். என்ன நடக்குது சொன்னால், வட்டிக்கான போராட்ட ஒரு பிசினஸ், ஒரு பெரிய பிசினஸ் பண்றாரு, அவருக்கு ஒரு ஆஃபர் வருது, சின்ன வட்டி மிஞ்சி போனா ஒரு 1000-2000 தான் மந்த்லி கட்ட வேண்டிய ஒரு வட்டி நீங்க அவரை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி வந்த உடனே அதுக்கு யாராவது வேற விளக்கம் கொடுத்துட்டாங்க அந்த வட்டிக்கு, அவ்வளவுதான். நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய போராட்டத்தை, மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதில் எப்படி போராட்டம் கொடுப்பாங்கன்னா. ஆனா வட்டியில உறுதியாக இருந்தவர், குடும்பத்தில் யாரோ கஷ்டத்துக்கு சாப்பாட்டுக்கு போய் பேங்க்ல நின்றதுக்கு எனது கடுமையான போராட்டம் கொடுத்துப்பார், நின்றது சரி, அந்த மாதிரி நின்றது சரி, சாப்பாட்டுக்காக நின்றதுக்கே கடுமையாக எதிர்த்திருப்பாரு. தன் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 4-50 லட்சமோ கிடைக்க போற ஒரு வட்டி என்னவீங்க, அதை பத்தி ஃபுல் ரிசர்ச் என்ன, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இது எந்த அளவுக்கு சரியானது என்று தேடக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கத்தான் செய்கிறோம். அதே போலதான் இந்த கொள்கை உறுதி, அந்த நான் உதாரணம் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கொள்கை உறுதியில் நீங்க பார்க்கலாம், குறிப்பாக அதாவது எங்களுக்கு தெரியும் கபர்கள் உயர்த்தி கட்டப்பட்டு அங்கே தர்காக்கள் போன்று வணங்கப்படுவது ஷிர்க், அது மார்க்கத்திலே தகர்த்தறியப்பட வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மரண நேரத்தில் என்னது நிறைய அதற்கு எதிராக சபித்தார்கள், அதற்கு எதிராக துவா கேட்டார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு ஊராக ஒத்துழைத்தால், ஒரு ஊராக உடன்பட்டால் அந்த இடம் என்ன செய்யப்படணும், அதாவது உடைத்தறியப்பட வேண்டும் என்று தெரியும். ஒரு ஊர்ல உடைத்தறியப்படுற அளவுக்கு முடிவாயிடுச்சு ஊர்லயே, இப்ப யார் அந்த ஊர்ல மும்முரமா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதுல 4 பேர் கூப்பிட்டு உடைங்கடா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போங்க, நான் அந்த கபரை உடைப்பதற்கு நீங்க முதலா போங்க, ஏண்டா நீங்க தான் அந்த ஆரம்பத்தை ஊர்ல இருந்து என்ன செய்றீங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு வரீங்க, நீங்க முதலா போங்க, இல்ல இல்ல நீங்க போங்க பிரச்சனை, நான் வாலி வயசாகித்தேன் அப்படின்னு போராட்டம். யார் முதலா கை வைக்கிறது, யார் அதுல முதலாவது கை வைக்கிறேன்னு போறேன். உடைத்தல் என்பதை கொள்கையாக பேசியிருக்கிறோம், சோதனையாக அணுகல, உடைத்தல் என்பதை நம்ம சோதனையாக அணுகவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய சிலையில வச்சாரே, அந்த தைரியம் இருக்குதே, அதான் கொள்கையுடைய தைரியம் அது. அப்ப இந்த இடத்துல தடுமாறினாங்க, யாரு முந்தி யார் முந்தி, சரி யாரோ ஒருவர் இந்த கொள்கையில மிக மும்முரமாக இல்லாதவர் கை வச்சு உடைச்ச பின்னாலதான் அல்ஹம்துலில்லாஹ் பின்னால என்ன செய்யறது, ரெண்டு பேர் போய் என்ன செய்தார்கள், சேர்த்து உடைத்து நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ வீடுகளுக்கு போகிறோம் நம்ம பார்க்கிறோம், தாயத்து தட்டு தகடு இது சிறுக்கு பிழை என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்திட்டாச்சு. விளங்கப்படுத்திய பின்னால இப்ப அவங்க சாப்ப சார் எடுத்துருங்க அப்படி என்று சொன்னா நீங்களும் அகற்றிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறது போயிடும், அதை எடுத்தா ஏதாவது கை காலுக்கு நடந்துருமோ, என்னது பயம் நிறைய பேர் இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது, அது நிறைய பேர் இடத்துல அது நம்ம ஏன் சும்மா தேவையில்லாம எடுப்பான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒதுங்கி போகக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணுமா இல்லையா, நிறைய பேருடைய மனதிலே இருக்கிறது, நிறைய பேருடைய மனதிலையும் நம்ம சொல்லுவோம் அவங்க செய்யட்டும் என்ற லெவலில் என்னது நிறைய பேருடைய மனதிலே இருப்பதை நம்ம பார்க்கறோம். ஏன் நம்மளால அந்த சோதனை எதிர்கொள்ள முடியவில்லை, இதுதான் இஸ்திகாமத். இஸ்திகாமத் என்ற கொள்கையை மட்டும் பேசல, எல்லா பகுதிகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஃபீல்டு என்று களம் என்று வருகின்ற நேரத்தில் உறுதியாக இருப்பது தான். களம் என்று வருகிற நேரத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ, பாத்தீங்களா காய்ச்சல் வந்தோன்னு என்ன செஞ்சாரு, பையத்தை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்கன்றாரு. ஆனா காய்ச்சல் வர முந்தி அவர் இருந்தார், அதுல பையத்தை செஞ்சாரு, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாரு, எல்லாம் நடந்தது. காய்ச்சல் வந்தோன்னு என்ன செஞ்சிட்டாரு, பையத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு சொல்லிவிட்டார் என்ற செய்தியை நம்ம பாக்குறோம்.